मनस कल सूमा ஐட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. யோ, இந்த ஐட்டத்துக்கு எப்படி சொல்றியே? இது விட சூப்பர் ஐட்டம்லாம் என்கிட்ட இருக்கியா? ஆஹா, இது வந்தா. ஐயோ, என்ன அதெல்லாம்? ஏண்டி, நான் ஒருத்தங்க இருக்கும்போது என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவ? நீ யாரு என் புருஷனுக்கு சாப்பாடு போறதுக்கு? வாங்கிட்ட ருசி இல்லாதனால தான் என்கிட்ட வந்து சாப்பிறாரு. ஹேய், என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டே உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏய், முதல்ல ஏய் நிறுத்து. சின்னமா ஒரு தடவை கட்ட கத்துக்க. சொன்ன கேளு. சொன்ன கேளு. ராம்லே கேக்கலையா? ஏய், ஏய் இப்படி இந்த கடச்சனோ. விடு. நீ மட்டும் விடு. இவனை என்ன இப்படி பேசுறே? நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரி, அவ்வளவு பேருக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி அடிச்சது தப்பு. அவகிட்ட மன்னிப்பு கேளு. அப்பா, ஏ மேல எந்த தப்பும் கிடையாது. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவர் ஏன் புருஷ? இன்ன அடிப்பாரு உதைப்பாரு. அவரை நான் பாத்துக்கிறேன் மாமா. நீங்க போங்க. பாத்தியாடா, இதாண்டா பொண்டாட்டி. புருஷன் ஆயிரம் தப்பு பண்ணாலும் அத உடனே மறந்துட்டு ஏத்துக்கிற தன்மை அவங்களுக்கு தாண்டா உண்டு. புரியாத பயலா இருக்கான். இவர் ஒருத்தர் எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டார். இவ யாரு, எப்படியாப்பட்ட கைகாரி, எனக்கு மட்டும்தானே தெரியும். என்ன ஐடியா பண்ணாலும் அவளை வீட்டை விட்டு துரத்த முடியலையே. ஜெய் குரு மகாராஜி. கொல்கத்தா காளி, குப்பத்து காளி, அப்புறம் தலை தெரிக்க ஓடி இருப்பாளே, துண்டை காணும் துணியை காணும் சொல்லிட்டு. வாடா வா. அப்புறம் அன்னைக்கு திருநீர் வாங்கிட்டு போகும்போது பேலன்ஸ கடையில வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னீங்க. பேலன்ஸ் தானே, உள்ள வாங்க. மொத்தமா இன்னைக்கு புள்ள கலகி போகுது. வந்துங்கிட்ட இனிமே இந்த ஊர் பக்கம் தலைய பார்த்தா வெட்டுவேன். தப்புதான் அன்னைக்கு காயத்ரி அப்படி உங்ககிட்ட நடந்துட கூடாது. எந்த பொண்ணையா தன் புருஷனை விட்டு கொடுப்பா? அன்னைக்கு நடந்த பிரச்சனை எங்க வீட்டுல தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா வேற பையனை பார்த்தா அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. என்ன, உனக்கு பொண்டாட்டியா இல்லைனாலும் வப்பாட்டியாவது வரலாம்னு நினைச்சேன். அதுக்கும் நான் கொடுத்து வைக்கலையா? நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, நான் வரேன். அப்பா, இவகிட்ட இருந்து கடவுள் என்ன காப்பாத்திட்டான். அவகிட்ட இருந்து எப்ப காப்பாத்துவான்னு தெரியலையே. நீ போகும் வழியெல்லாம் நானும் வருவேன். போ போ போ. ஹலோ காயத்ரி. ஓ சாரி, மிஸ்ஸஸ் காயத்ரி குமரேசன். என்ன இப்படி வேகாத வெயில்ல போயிட்டு இருக்கீங்க? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அடுத்தவங்க வழியில இப்படி குறுக்க வரீங்களே, உங்களுக்கு இங்கேயும் தெரியாதா? என்னங்க இது, இந்த மாதிரி உச்சி வேலை கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்களே, ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி இங்கேயே தான் அது பேசுறீங்களே. பாருங்க, ஒரு பாதை சரியில்லைன்னா வேற பாதையில போறது தான் புத்தாளித்தனம். ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையில அவங்க விருப்பம் இல்லாம குறுக்கிடுறதுக்கு பேரு ஹெல்ப் இல்ல, திமிரு.
உண்மை தானே சொன்னேன், ஏன் டென்ஷன் ஆகுறாங்க? டாக்டர், உங்களை புரிஞ்சிக்கவே முடியல டாக்டர். டேய், புரிய வேண்டிய நேரத்துல புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா அதே போதும்டா. என்ன பண்றது புரிய மாட்டா? இப்படி பண்ணா அப்படி ஆகும், அப்படி பண்ணா இப்படி ஆகும். ஆமா, எந்த கோட்டையை பிடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க? எந்த கோட்டையும் இல்ல, கோட்டைக்குள்ள போகுந்த பேயை எப்படி விரட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்க? பேயா? பேய் பிசாச விரட்டணும்னா கொல்ல பக்கமா போடா. ஆழப்பாரு, நானும் பாத்துக்கிட்டேதான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஒரு மார்க்கமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானா? நீதான் வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்க. ஏதோ சின்ன பையன் மாதிரி இங்க ஓடுற அங்க ஓடுற. எங்க அம்மா இருந்த போது ஏதாவது ஒரு பொருள் இங்க இருந்து அங்க எடுத்து வச்சிருப்பியா? வர வர நீ கொஞ்சம் கூட சரியில்லை. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ஒண்ணும் சொல்லவே இல்லம்மா. இவன் தான் ஏதோ பேய் பிசாச விரட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், கொல்ல பக்கம் போடான்னு சொன்னேன். நீ போட்டோவை கொடுமா, மாட்டுவோம். பட் ஒன் திங், என் மகளை மட்டும் என் கூட அனுப்பி வச்சிரு. ஆஹா, டே குமரேசா, நீ ஜெயிச்சிட்ட. அவங்க அப்பா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொன்னா அந்த ஆள் இவளை கூட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உனக்கு விடுதலை வேண்டா. ஏமா, நான் சொல்லல, இவன் ஒரு மார்க்கமா தான் தெரியறான்னு. நீயே பாத்துக்க. என்ன யோசிக்கிற? உன்னை வீட்டை விட்டு எப்படி தரத்தலான்னு எனக்கு தெரியும். இவளை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு தானே? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற நீ? அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. யோ, நடக்காத விஷயத்த நினைச்சு ஏன் உன் மூளையை போட்டு குழப்பிக்கிற? வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. நான் எப்பவுமே நடக்கிற விஷயத்த மட்டும்தான் யோசிப்பேன். ஆமா ஆமா, அதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே. இங்க பாரியா, நான் உன் பொண்டாட்டி, அதுவும் இல்லாம உன்னை ஓட ஓட விரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. எனக்கு தெரியாதா எது நடக்கும் எது நடக்காதுன்னு? போய ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு சரியாயிடும். என்னது பின்னங்க? நீங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கணக்கு வழக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் அவரு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குறும்பு. வாமா வா. இப்படிதாங்க, நான் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு எது உண்மைன்னு தெரிய வரும். அன்னைக்கு புரிஞ்சுப்பாங்க. நான் வரேன். இவன் ஒரு இம்ச பிடிச்சவன், ஆளையும் அவனையும் பாரு. ஸ்டூபிட்.